ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நடக்கிற காலாண்டு தேர்வுக்கானது இது 100% ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கேட்டேன், பட் அவங்களுடைய ஸ்கூலில் அக்கௌண்டன்சி நடத்திருக்காங்க, அக்கௌண்டன்சி எக்ஸாம் நடந்திருக்கு. அதனால அவங்கக்கிட்டேருந்து இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை நான் வாட்ஸ்அப்பில் வாங்கியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கானது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து அக்கௌண்டன்சி தான், ஸோ ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். இதுக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாகணும் அப்படிலாம் இல்லை. இந்த கொஸ்டினில் வந்து அவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, மிக மிக முக்கியமான வினாக்களை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் ஹெல்ப் ஆகிறா போல தான் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த தமிழ் எக்ஸாம் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் அப்போது அவங்கவங்க ஸ்கூலுக்கு தகுந்தா போல், அவங்கவங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு தகுந்தா போல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் நடத்தாமே இதோ இதை போல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க. அதனால தான் நமக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நீங்கள் இப்போ படிச்சுட்டு காலாண்டு தேர்வில் மேக்ஸிமம் கேட்டுடுவாங்க. என்ன தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் காலாண்டு தேர்வுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட யூனிட் இருக்குது இல்லையா, அந்த யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சேம் கொஸ்டின் பேப்பர் போல தான் இருக்கும், ஒரு சில வினாக்கள் மட்டும்தான் மாறும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நம்பி படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதிக அளவில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.